வெல்கம் பேக் டு ஒரு சேனல் மானுனா சிரியர். இந்த இடம் என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் மெயினாக 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு 15 1 மார்க் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெஷல் புக் பேக் நல்லா தரவாக பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து நமக்கு 10 1 மார்க் கேட்பாங்க, ரிமைனிங் ஒரு 5 மட்டும் தான் எப்போவுமே இன்சைடாக வந்து எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் நல்லா பார்த்துருப்போங்க. 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கம்பல்சரி நல்லா பார்த்துருப்போங்க, அதே மாதிரி 3 மார்க் கம்பல்சரி நல்லா பார்த்துருப்போங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கசப்புகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு தான். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 × 12 கரூரா கணிகள் என்றால் என எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் கால்டு பேர்த்தனோகார்பிக் ப்ரூட்டு, கிவ் ஆன் எக்ஸாம்பிள். அடுத்து மரபணு இடைச்செயல் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை ஜீன் இன்ட்ராக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே உள்ள படத்தில் குறிப்பிடப்படும் குறுக்கேற்றத்தின் வகையாது, அக்குறுக்கேற்றத்தின் மறுக்கூட்டிணிவு நிகழ்வுரை ஆர்எஃப் எத்தனை சதவீதம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரி ஒளி திருத்தம் வரை இருக்கும், டிஃபைன் பயோ ரெமிடியேஷன். உடலை கலப்பின மக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் கால்டு சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன். மாசடைந்த மண்ணில் இருந்து காட்மியத்தை அகற்றும் முறையாவது எடுத்துக்காட்டு வரை இருக்கும், விச் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வால்வ் இன் ரிமூவல் ஆஃப் காட்மியம் ஃப்ரம் த கண்டாமினேட் சாயில், டிஃபைன் த எக்ஸாம்பிள். உயிரி திரள் பிரமிட் எப்போது தலைக்கீழ் வடிவத்தில் காணப்படும், உன் காரணத்தை கூறுக. அதான் வந்து கொடுத்துருக்காங்க, பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட் ஷேப். கடினமாக்கல் விதை நேர்த்தியின் பயன்களை குறிப்பிடு, மென்ஷன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீ ட்ரீட்மெண்ட். மஞ்சள் நிறத்திற்கு காரணமான வேதிப்பொருள் எது, அவ்வேதிப்பொருளின் பயன்களை குறிப்பிடு. விச் ஒன் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எல்லோ கலர் டர்மரிக், மென்ஷன் த யூசஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 24 வந்து என்ன க்வெஷ்சன் பார்த்தீங்கன்னா மஞ்சளோட நிறம், 10th பாடத்தில் கம்பல்சரி கேட்டிருக்காங்க 2 மார்க்கு. அதே மாதிரி 6 × 3 = 18 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு, 33 முதிர்ந்த மகரந்த பையோட குறுக்குவிட்டு தோற்றம், டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்தர். அதே மாதிரி ஒடுங்கு கொல்லி மரபணு, இதில் பார்த்தீங்கன்னா லீத்தல்ஜின் ஆன்டிரைனம். பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்துக்கிடையே உள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க, லிங்கேஜ் கிராசிங் ஓவர், தாங்கி கடத்திகள் நகலாக்கம், உடலுக்கு அருவாக பயன்பாடுகள் யாவை, வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, வனசூழ் மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிட் கதிரலை வடிவத்தில் தோன்றுவதன் காரணம், தொலை உணர்வி ரிமோட் சென்சிங், செயற்கை தேர்வு ஆர்டிஃபிஷியல் செலக்ஷன். ஸோ இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எது கேட்டிருக்காங்கன்னா 33 9th சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் சூழ்களின் பல்வேறு வகைகளை படத்துடன் விளக்குக, ஓங்குத்தன்மை மறைத்தல் நிகழ்வை எடுத்துக்காட்டுடன் விளக்கவும், புள்ளி சடுதி மாற்றம் என்றால் என்ன வகைகளை விளக்கவும், உயிரி பொருள் கொள்கை என்றால் என்ன, வேம்பு மற்றும் பாஸ்மதி அரிசியில் உள்ள உயிரி பொருள் கொள்கை குறித்து விவரிக்கவும், தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை வரிசைப்படுத்துக, தொற்று தாவரங்கள் என்றால் என்ன, அதன் புறாமைப்பில் காணப்படும் வகைகள் யாவை, பிளான் டிஷ்யூ கல்ச்சர் அப்ளிகேஷன் எபிபைட்ஸ் கேட்டிருக்காங்க. சிதைவு செயல்முறையில் உள்ள பல்வேறு நிலைகளை கூறுக, ஓசோன் குறைதலின் முக்கிய நிலைவுகள் யாவை, பல்வேறு விதமான நவீன பாதுகாப்பு முறை, இயற்கை பூச்சிக்கொல்லிகள் எவ்விதம் தயாரிப்பாக அதை கையாளும் விதத்தினை கூறுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th வகுப்பு தாவரவியல் 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ ஆன் பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவ நாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.